Hi cuties, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம small letter alphabets எல்லாம் பார்க்க போறோம். So போன வீடியோல நம்ம capital letter alphabets எல்லாம் பார்த்திருந்தோம். So அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். So let's move on to the video. So small letter எழுதுறதுக்கு முன்னாடி இது just rough-ஆ practice பண்ணிருந்தாங்கனா small letter எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இது வந்து small slanting line. So which is from right to left. So left to right. So இதெல்லாம் நீங்க வந்து just a dotted line மாதிரி போட்டு கொடுத்தா கூட அவங்க அது மேலயே எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப அந்த பிராக்டீஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. So C curve. So அந்த ரெண்டு small line குள்ளவே அந்த C போடுறோம் நம்ம. So அதையும் அவங்க வந்து எழுதி பிராக்டீஸ் பண்ணலாம். And அது வந்து opposite C curve. And keep practicing that too. அடுத்து E எப்படி எழுதுறதுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அந்த ஸ்மால் ரெண்டு லைன்குள்ளே தான் நம்ம எழுதுகிறோம். So next is O curve. Same as usual. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கொஞ்சம் கர்வ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்டாக அவங்க வந்து எழுது அந்த லைன்குள்ளவே அவங்க எழுத ட்ரை பண்ணாங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக வரும். அண்ட் இது வந்து எல். கீப் ப்ராக்டிசிங் தட் டூ. அண்ட் இது வந்து எஃப்லாம் எழுதும் போது இந்த கர்வ் யூஸ் ஆகும். ஸோ மேலே கர்வ் மாதிரி வந்து கீழே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடுறோம். ஜே மாதிரி போடுறோம். ஸோ அதையும் பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். ஸோ ஸோ அந்த ஜேக்கும் இந்த ஜேக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மேலேருந்து ஜே போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் லைனில் இருந்து தான் நான் ஆரம்பித்து ஜே மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கியூலாம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் லைன்லேருந்து தான் இதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். So keep practicing. Next is M. So keep practicing. So next is W. So same adhe mari practice pannalam. So that's it. And இது வந்து வேவ். ஸோ அந்த ரெண்டு ஸ்மால் லைன்குள்ளே தான் இதையும் நம்ம எழுதுகிறோம். ஸோ கை எடுக்காமல் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுங்க. ஸோ பேசிக்ஸ் இது தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக எழுத கற்றுக்கிட்டால் நம்ம ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி ரொம்ப குயிக்காக கற்றுப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி எழுதுறதுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஏ. ஸோ ஏ வந்து ஒரு ஸ்மால் சி கர்வ் போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கொஞ்சம் கர்வ் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ அதுதான் ஏ. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பி. ஸோ நம்ம ரெட் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஸ்மால் ஆப்போசிட் சி கர்வ் போடுறோம். ஸோ அதுதான் பி. ஸோ நெக்ஸ்ட்டு சி. ஸோ சி கர்வ் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ சி போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டி. ஸோ அதே மாதிரி சி கர்வ் போட்டு மேலேருந்து ஒரு ஒரு எல் மாதிரி போடுறோம். ஸோ தட்ஸ் இட் டி. நெக்ஸ்ட் இஸ் இ. ஸோ ஆல்ரெடி நம்ம இ எழுதியிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இ போடுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் எஃப். ஸோ இந்த கர்வ் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் ஒரு ஸ்மால் லைன் ஸ்லீப்பிங் லைன் போடுறோம், அவ்வளோதான் எஃப். நெக்ஸ்ட் இஸ் ஜி. சி கர்வ் போட்டு செகண்ட் லைன்லேருந்து ஜே மாதிரி நம்ம போடுறோம்.
So next is H, standing line pottu single curve podrom, so adhu dhaan H. So next is I, standing line and a dot, mele oru dot, avlo dhaan. So next is J, so second line lende aarambichirukom, so oru standing line continued by a curve. So இதுவும் நம்ம ப்ராக்டிஸில் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு டாட் வச்சு ஜே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கே, அ ஸ்டாண்டிங் லைன் வித் டூ ஸ்லாண்டிங் லைன், ஸ்மால் ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட் இஸ் எல், ஸோ இது நம்ம ப்ராக்டிஸில் எழுதியிருக்கோம் பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம், ஸோ எம் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் என், ஸோ ஒரே ஒரு கர்வ் தான் போடுறோம், அதுதான் என், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் இஸ் ஓ, ஸோ ஓ கர்வ் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பி, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன், செகண்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அண்ட் இஸ் ஸ்மால் ஆப்போசிட் சி கர்வ் விச் மேக்ஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கியூ, சி கர்வ் போட்டு, ஸோ ஒன் ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் லைட் ஸ்லாண்டிங் லைன் விச் மேக்ஸ் க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர், வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் அதை க்ராஸில் இப்படி கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறோம், தட்ஸ் இட், அதான் ஆர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எஸ், மேலேருந்து ஒரு சி கர்வ் அண்ட் கண்டினியூட் பை அ ஆப்போசிட் சி கர்வ், அந்த ரெண்டு லைனுக்குள்ளேயே தான் நம்ம அதை எழுதணும், ஸோ அதுதான் எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டி, ஸோ த சேம் எல் மாதிரி போட்டு ஜஸ்ட் ஒரு லைன் இந்த மிடில், தட் மேக்ஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூ, ஒரே ஒரு கர்வ் போட்டு ஸ்மால் லைன் போட்டு லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி விடுறோம், அதுதான் யூ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வி, ஸோ ஜஸ்ட் டூ ஸ்லாண்டிங் லைன், ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டபிள்யூ, வேவ் கர்வ் ப்ராக்டிஸில் பண்ணியிருக்கோம், டபிள்யூ போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சி கர்வ், அதில் ஒட்டின மாதிரி சி கர்வை நம்ம இன்னொரு வாட்டி இந்த பக்கம் போட போகிறோம், அவ்வளோதான் எக்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி, அதுவுமே ரெண்டு ப்ளூ லைனுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒய், யூ மாதிரி போட்டு கீழே எழுத்து ஒரு ஜஸ்ட் கொஞ்சமாக வளைச்சிங்கன்னா அதுதான் ஒய், ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் இஸ் ஜெட், ஸோ செகண்ட் லைன்லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒன் ஸ்மால் ஸ்லீப்பிங் லைன் ஃபாலோட் பை அ ஸ்லாண்டிங் லைன் அண்ட் ஃபாலோட் பை அ ஸ்லீப்பிங் லைன் விச் மேக்ஸ் ஜெட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ அண்ட் பபாய்.